குட் மார்னிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். மேல்நிலை கல்வி இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் அனைத்து வணிகவியல் பிரிவு மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வணிகவியல் பாடத்தில் முதல் அத்தியாயமான மேலாண்மை தத்துவங்கள் அப்படின்ற பாடம் நம்ம எடுத்துருக்கோம். இதில் மேலாண்மைனா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்து பல்வேறு கிளைகளை கொண்ட இடத்துல வந்து விற்பனை, சிறப்பான முறையில் விற்பனை செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற வந்து மேற்பார்வை பண்ணால் ஒரு மேலாண்மையாளர் இருப்பார். ஸோ அவருடைய வேலை என்ன, அவருடைய திறம்பட செயல்பட என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கல்வி தொலைக்காட்சி மூலம். சரியா? இந்த வகுப்பிலே மேலாண்மை தத்துவங்களை பற்றி பார்க்க போகிறோம். மேலாண்மை தத்துவங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பு, நவீன மேலாண்மையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹென்றி ஃபோயல் என்பவர், அவர் மேலாண்மைக்கு அளப்பரிய பங்கினை, மேலாண்மை சம்பந்தப்பட்ட கருத்துக்களுக்கு அளப்பரிய பங்கினை ஆற்றியிருக்கிறார். அவர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட பல்வேறு கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கிறார். அந்த கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வேலை பகிர்வு, அதிகாரமும் பொறுப்பும், ஒழுங்குமுறை, கட்டளை ஒருமை, பொது நலனுக்காக தனிப்பட்ட நலன்களை புறக்கணிக்க வேண்டும், ஊதியம், மையப்படுத்தலின் தரம், ஆணை உரிமை வரிசை அல்லது தர வரிசை தொடர், முறைமை, நேர்மை நெறி, பணியாளர்களின் காலவரை நிலைத்தன்மை, தன் முயற்சி திறன், குழு பிணைப்புணர்ச்சி, குழு ஒற்றுமை, இது போன்ற விஷயங்களை அடிப்படை தத்துவங்களாக வகுத்திருக்கிறார். இப்போ அவற்றை நாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக காணலாம். முதல்ல வர்றது டிவிஷன் ஆஃப் ஒர்க் என்று சொல்லக்கூடிய வேலை பகிர்வு. வேலை பகிர்வு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு தொழில் நிறுவனம், அந்த ஒரு தொழில் நிறுவனம் தான் விரும்பப்பட்ட இலக்கினை அடைவதற்கு மொத்தம் எவ்வளவு உழைக்க வேண்டும், மொத்த பணிச்சுமை எவ்வளவு, எவ்வளவு ஒர்க் பண்ணணும், எவ்வளவு வேலை செய்தால் இந்த இலக்கினை அடைய முடியும் அப்படின்னு முதல்ல இலக்குகளை முதல்ல வரையறுத்துருவாங்க. இலக்குகளை வரையறுத்தோடனே அதனுடைய மொத்த பணிச்சுமையை திட்டமிடுவாங்க. அந்த பணிச்சுமையை திட்டமிட்ட பிறகு அந்த மொத்த பணியையும் பல்வேறு பிரிவுகளாக பிரிப்பாங்க. அந்த பிரிவு, ஒவ்வொரு பிரிவையும், அந்த பிரிவு, அந்த குறிப்பிட்ட வேலையை யார் திறம்பட செய்வார்கள் என்று உணர்ந்து அவருடைய தகுதி திறமைக்கேற்ப அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறதுக்கு பேர் தான் வேலை பகிர்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகிர்வு செய்யப்பட்ட வேலையை அவ்வப்போது கண்காணிச்சுக்கிட்டே வரணும். கண்காணித்து முடித்ததுக்கப்புறம் இறுதியாக அவற்றை திறம்பட ஒருங்கிணைக்க வேண்டும். அடுத்தது யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டளை ஒருமை. கட்டளை ஒருமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, சாதாரணமாக ஒரு வீடு, ஒரு வீட்டில் அந்த வீட்டினுடைய முதலாளி அம்மா, முதலாளி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய முதலாளி ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய சொல்கிறாரு. அந்த முதலாளி அம்மா அந்த வேலையை செய்ய வேண்டாம், அந்த வேலையை வேறு வேலை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ஒரே ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு முதலாளி இப்படி செய்யணும் சொல்கிறாங்க, அந்த முதலாளி அம்மா இல்லை இல்லை இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும் சொல்கிறாங்க. ஆக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கட்டளை இடும் பொழுது அந்த தொழிலாளியால் அந்த குறிப்பிட்ட வேலையை திறம்பட செய்ய முடியாது. இதைத்தான் கட்டளை ஒருமைன்னு சொல்கிறோம். இந்த கட்டளை ஒருமை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய நபர், குறிப்பிட்ட வேலைக்கு அந்த கட்டளை இடக்கூடிய நபர் ஒருவர் தான். ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒரே ஒருவர் தான் உயர் அதிகாரி இருக்கணும். ஒருவர், ஒரு குறிப்பிட்ட பணியாளர் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது இரண்டு உயர் அதிகாரியிடம் பணிபுரியும் பொழுது ஒவ்வொரு உயர் அதிகாரி ஒவ்வொரு மாதிரி சொன்னோம்னா, அந்த இரண்டு பேர் சொல்கிற எதையுமே முறைப்படி நிறைவேற்ற முடியாது. கடைசியில் ஒரு இணக்கமின்மை, சச்சரவு, இது போன்ற சூழ்நிலை தான் நிலவும். ஆக ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒரே ஒரு உயர் அதிகாரி தான் இருக்கணும். அந்த ஒரு உயர் அதிகாரி தான் அவருக்கு கட்டளையிடணும். அடுத்தது ஒருமுனை, ஒருமுனை இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஒருமுனை இயக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு செயல்முறை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒரே குழுவில் வைத்திருக்கணும். ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நடவடிக்கை சம்மந்தப்பட்ட அனைத்து பகுதிகளும், அனைத்து தொகுதிகளும் ஒரே குழுவில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வேலையிலேயே ஒரு பாதி இங்கே செய்கிறாங்க, இன்னொரு பாதி அங்கே செய்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஒரே செயல் திட்டம் இருக்கணும். அவர்களுக்கு ஒரே மேலாளர் எங்கில், அந்த குறிப்பிட்ட ஒரு குழுனா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு முழுமையாக ஒரு குறிப்பிட்ட மேலாளரிடம் மட்டுமே பணியாற்ற முடியும். அப்போ தான் அந்த பணியை திறம்பட செயலாற்ற முடியும். அடுத்தது மையப்படுத்தலின் தரம்னு சொல்கிறது, டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்னென்னா,
ஒரு வணிக நிறுவனம் அல்லது ஒரு தொழில் நிறுவனம் அது சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் உயர் மட்டத்திலேயே குவிந்து கிடக்கிறது. எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது, எல்லாம் அங்கிருந்தே கமெண்ட் பண்ணணும், எல்லாம் அங்கிருந்தே அவர்கள் கட்டளை பிறப்பிப்பது அப்படிங்கிறது தான். அனைத்து அதிகாரங்களும் ஒருவரிடத்துல அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பதற்கு பேர் தான் மையப்படுத்தலோட தரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அது பிரித்து கொடுக்கணும். உயர் மட்டத்தில் இருக்கிற அதிகாரி தனக்கு தேவையான அதிகாரங்கள் எல்லாம் வைத்துக்கிட்டு அந்த மீதி அதிகாரங்களை அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். அந்த அதிகார பகிர்வு செய்யணும். அதிகார குவியல் எல்லாம் ஒரே இடத்துல குவிந்து கிடக்காம அதிகாரத்தை பரவலாக செய்யணும். அப்போ அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அதிகாரம் கிடைக்கும்போது தனக்கு வழங்கப்பட்ட பணியினை தனக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு கீழ்ஒப்பம் செய்து அவர்களிடம் திறம்பட அந்த பணியினை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆணை உரிமை வரிசை அல்லது தரவரிசைன்னு சொல்லுவாங்க. லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் ஸ்காலர் சிஸ்டம், ஸ்காலர் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ சாதாரணமாக எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு யார், உயர் அதிகாரி யார், அவருக்கு கீழே யார், அவருக்கு கீழே யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரிசையாக வர்றோம்ல, அதை தான் சொல்கிறோம் சாதாரணமாக. இப்போ உதாரணமாக இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு பேர்னு சொல்கிறோம். செகண்ட் கிரேடு போலீஸ்ம்பாங்க, அப்புறம் ஃபஸ்ட் கிரேடு போலீஸ்ம்பாங்க, ஃபஸ்ட் கிரேடு போலீஸ்க்கு மேலே ஹெட் கான்ஸ்டபிள்ம்பாங்க. இப்போ அதுக்கடுத்தது எஸ்எஸ்ஐம்பாங்க, ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டருக்கு மேலே டெபுட்டி சூப்ரண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெபுட்டி சூப்ரண்டென்ட் ஆஃப் போலீஸுக்கு மேலே சில இடத்துல அடிஷ்னல் சூப்ரண்டென்ட் ஆஃப் போலீஸ்ம்பாங்க. அதுக்கு மேலே சூப்ரண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிம்பாங்க. சூப்ரண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு மேலே டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ம்பாங்க. அதுக்கு மேலே அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஃபஸ்ட்டில் இருக்கிறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபின்னு சொல்லுவாங்க. அப்படியே வரிசையாக கீழே டிஜிபி ஏடிஜிபின்னு அப்படியே வரிசையாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக செகண்ட் கிரேடு போலீஸ்னு முடியுது. இதைத்தான் ஆணை உரிமை வரிசை அல்லது தரவரிசை தொடர்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு உயர் அதிகாரி யார், அவருக்கு கீழே யார் பணிபுரி, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னு சொல்கிறத பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், தரவரிசை தொடர் அல்லது ஆணை உரிமை வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கட்டளை அப்படிங்கிறது என்னென்னா, கட்டளைங்கிறது உயர்மட்ட அதிகாரியிடம் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற பணியாளர் வரைக்கும் படிப்படியாக கீழ் நோக்கி வர்றது தான் சொல்கிறோம். அடுத்தது பணியாளர்களுடைய காலவரையின் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு வியாபார நிறுவனத்திலுமே ஒரு வியாபார நிறுவனத்தில் ஒரு பணியாளரை நியமிக்கிற அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காவது தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட பணியினை செய்துட்டு வரணும். அப்போ தான் அவருக்கு அந்த வியாபார நிறுவனம் தன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கறது அப்படின்னு தெரியும். அந்த வேலையை எப்படி திறம்பட செய்யறதுங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் போடுறோம், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு, அடுத்தது அவர் டெர்மினேட் பண்ணுறாரு, ரிமூவ் பண்ணுறோம், அவர் வெளியில் போயிடுறாரு, மறுபடியும் புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான், அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அவரும் ஒரு மாதிரி வேலை செய்கிறாரு, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு, போயிட்டார். இப்படியே போயிட்டு இருந்தேன்னா பணியாளர்களுக்கு காலவரையினுடைய ஒரு நிலைத்தன்மை இருக்காது. அப்போ நம்ம எதிர்பார்க்குற வேலையை செய்து முடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு உயர் அலுவலர் இருக்கிறாரு, அந்த உயர் அலுவலர் என்ன செய்கிறாரு, உயர் அலுவலர் வழங்கும் ஆணைகளை நிறைவேற்றும் கடமையை குறிக்கிறது பொறுப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு உயர் அலுவலர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க சொல்லி ஒரு பொறுப்பினை தர்றார். அவர் ஆணை உரிமை தர்றார். உயர் அலுவலர் கட்டளை இடுகிறார், அவருக்கு கீழே இருக்கிறவங்க அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க செய்து முடிக்க வேண்டிய அந்த கடமையை தான் என்னன்னு சொல்கிறோம், பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒழுங்குமுறை, கீழ்ப்படிதல் அதாவது மற்றவர்களிடம் முறைப்படி நடத்தல், அதிகாரத்தை மதித்தல் போன்றவற்றை இது குறிக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த ஒழுங்குமுறைங்கிறது நிறுவனம் செம்மையாக நடைபெறுவதற்கு இது ஒரு மிக முக்கியமான கோட்பாடாக திகழ்கிறது. அதாவது பொதுநலனுக்காக தனிநலம் புறக்கணிக்கப்பட வேண்டும். பொதுநலன் அப்படின்னு சொல்கிறது, பொதுநலன்னா என்ன, தனிப்பட்ட நலன்னா என்ன, தனிப்பட்ட நலன்னா ஒவ்வொரு பணியாளரும் ஒவ்வொரு தொழிலாளியும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தனிப்பட்ட நலம். பொதுநலம்னா என்ன, இந்த வியாபார நிறுவனம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் பொது நிறுவனம்னு சொல்கிறோம். ஆக இங்கே பொது நலனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒரே தனிப்பட்ட நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆக தொழிலாளர்கள் தன்னுடைய தனிப்பட்ட நலன்களை முன்னிறுத்தாமல் தனிப்பட்ட நலன்களை புறந்தள்ளி விட்டு வியாபார நிறுவனத்தினுடைய நலன் நல்லா இருக்கணும், பொது நலன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு பேர் தான் சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தனிநலனை விட பொது நலனை முன்னிறுத்துவதன் மூலமாக வணிக நிறுவனம் செம்மையாக செயல்பட முடியும். அடுத்தது ஊதியம், ரெமுனரேஷன். ஊதியம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பணியாளர் தான் செய்கின்ற பணிக்கு கொடுக்கக்கூடிய விலை, அந்த விலைக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், ஊதியம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஒவ்வொரு பணியாளருக்கும் நாம் என்ன ஊதியம் கொடுக்குறோங்கிறது தான், அந்த ஊதியம் தான் அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாருங்கிறத ஊக்குவிக்கிறது. ஒரு ஒரு கீழ்ப்பணியாளருக்கு அவருடைய தகுதி திறமை உழைப்பிற்கேற்ற ஊதியம், நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும். நியாயமான ஊதியம் வழங்கலை அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு சிறந்த ஊக்குவிப்பாக இருக்காது, அவர் திறமையாக செயல்பட மாட்டார். அதே மாதிரி இப்போ உற்பத்தி பண்ணுறோம், நிறைய உற்பத்தி பண்ணுறோம், நிறைய லாபம் வருது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே லாபம் வரும்பொழுது அந்த உபரி லாபத்தை கீழ்மன்ற உபரி லாபத்தை வியாபார நிறுவனத்தினுடைய அனைத்து தொழிலாளர்களோடு பகிர்ந்து கொள்வது ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. அடுத்தது முறைமை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அதிகாரப்பூர்வ செயல்முறை வழி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிறுவனத்தின் செயல்பாடு இப்படித்தான் இந்த செயல்பாட்டை செயல்படுத்த வேண்டும், இந்த குறிப்பிட்ட நடவடிக்கையை இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறத பேர் தான் முறைமை அப்படின்னு சொல்கிறோம். முறைமை அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருக்கணும், விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருப்பதாக இருக்க வேண்டும். நேர்மை நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்குட்டி. நேர்மை நெறி அப்படின்னா என்ன? இந்த கோட்பாடு பணியாளர்கள் அன்புடன் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துது, பணியிடத்தில் நீதிமுறை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துது. நீதிமுறைன்னா என்ன? அனைத்து பணியாளர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும், வேறு எந்த பாகுபாடும் இன்றி, வேறு எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இன்றி நியாயமற்ற முறையில் நடத்தப்படக்கூடாது, அனைத்து பணியாளர்களும் நியாயமான முறையில் பாகுபாடின்றி ஒரே நிலையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நேர்மை நெறி குறிக்கிறது. அனைத்து பணியாளரும் சமமான முறையில் கவனம் செலுத்தப்படும், அனைத்து பணியாளர்களுக்கும் கவனம் சமமான அளவில் செலுத்தப்பட வேண்டும் சொல்கிறோம். அடுத்தது தன் முயற்சி திறன், இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பணியாளர்களுடைய தன்முயற்சி திறனை ஊக்குவிப்பதற்கு தொழில் நிறுவனங்கள் பல்வேறு செயல்முறைகளை உருவாக்க வேண்டும். என்னென்ன செயல்முறைகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா சில பல்வேறு செயல்முறைகளை அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். தொழிலாளர்களுக்கான சில திட்டங்களை தீட்டலாம், அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கலாம், பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கலாம். அதன் மூலமே நிறுவனத்தினுடைய உயர்ந்த நிலையை அடைய முடியும், நிறுவனத்தினுடைய கொள்கைகளை திறம்பட அடைய முடியும்னு சொல்கிறோம். அதே மாதிரி வியாபார நிறுவனத்தில் புதிய கருத்துக்களை புகுத்தணும், அந்த புதிய கருத்துக்களை தொழிலாளியிடமிருந்து கூட பெறலாம். முன்பே சொன்னபடி தொழிலாளியிடமிருந்து அந்த புதிய புதிய கருத்துக்களை பெற முடியும்னு சொல்கிறோம். அவங்க மட்டத்தில் அவங்க அந்த குறிப்பிட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வேலையை இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். அந்த கருத்துக்களை எடுக்கலாம், அந்த கருத்து சிறந்த கருத்தாக இருந்தால் அந்த கருத்தை நீ புகுத்திடலாம். அதே மாதிரி தொழிலாளர்கள் தொழில் நிறுவனத்தில் இந்த மாதிரி அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் பொழுது அவர்கள் தம்முடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறது என்ற ஒரு எண்ண மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள்.